ஹாயலோ செல்லா குட்டீஸ், உங்களை எல்லாத்தையும் அன்புடன் வெல்கம் பண்ணுறது நான் உங்கள் குட்டி. சரி ஓகே, இன்னைக்கான வீடியோ குழப்பையெல்லாம் நம்ம வந்து அன்றைக்கி மன்னாரோட ஐடி போட்டிருந்தேன், காஸ்ட்யூம் கலெக்ஷன்லாம் போட்டீங்க ப்ரோ, கண் கலெக்ஷன் போடவேலாம் அந்த வீடியோவில் போகிறேன்னு சொன்னீங்க, கேள காணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. சாரி கேஸ், கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, என்னை மன்னித்துக்கொள்ளுங்கள் மன்னித்துக்கொள்ளுங்கள் மன்னித்துக்கொள்ளுங்கள். சரி, இன்றைக்கி வந்து அந்த வீடியோ வந்து நம்ம ஃபுல்லாகவே பார்த்தெல்லாம் நீங்கள் வந்து கன் கலெக்ஷன்லாம் வேறு மாதிரி வச்சுருக்காரு, சூப்பராக அல்டிமேட்டாக இருந்துச்சு. அந்த கன் கலெக்ஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்கள் அந்த வீடியோ யாரோ பார்க்காம இந்த வீடியோவில் யாரோ பார்க்குற மாதிரி இருந்தால் தயவுசெய்து அந்த வீடியோ பார்த்துருங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், எல்லா கலெக்ஷன்லாம் சூப்பர் மாசாக இருக்கும். சரி, ரொம்ப பேசி மொக்க போடுவோம்ல, சரி வாங்க வீடியோக்குள்ளே போயலாம். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே வந்தாச்சு, வீடியோக்குள்ளே தலைமை வேற லெவலில் நின்றுக்கிறான். சரி ஓகே, வந்தோடனே பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்8 வச்சுருக்காரு, M1014 வச்சுருக்காரு, ஸ்கேர் வச்சுருக்காரு, MP5 வச்சுருக்காரு, ஏகே வச்சுருக்காரு, கொடுத்த எல்லா கண்ணுமே வச்சுருக்காரு. எல்லா லெவல் 3, லெவல் 4, இது வந்து லெவல் 3, இது வந்து லெவல் 3, ஸ்கேர் லெவல் 3, MP5 லெவல் 4, போட்டு தாக்கு ஏகேவே லெவல் 4, வேறு மாதிரி வச்சுருக்காரு. இன்னும் எல்லாத்தையும் லெவல் மேக்ஸ் லெவல் பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன், வேற லெவல், எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டாரு. சரி ஓகே, இந்த கன் கலெக்ஷனுக்குள்ளே போயிடலாம். கன் கலெக்ஷன் பார்த்தோன்னே இதுனே ஐயோ, M4A1 வந்து ஏன்னா 1, 3, 10 கலெக்ஷன் பக்கம் வச்சுருக்காரு. போடு ஏகே இந்த மேக்ஸ் லெவல் ஏகே வச்சுருக்காரு, அந்த விண்டர் லேண்ட் வச்சுருக்காரு, அப்புறம் ஒரு இன்க்யூபேட்டர் ஏகே வச்சுருக்காரு, இன்னொரு இந்த ஒரு மொக்க இது சரி வெப்பன் ரயில் ஏகே. சரி ஓகே, இது வந்து என்ன கண்ணு ஐயோ அதுக்குள்ளே மாற்றிட்டே, ஸ்கேர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, குப்பிட்டு வச்சுக்காரு, அந்த ஏக்கர் ஜோ இது பாருங்க, க்ரோஸாக வச்சுருக்காரு, வேறு லெவலில் வச்சுருக்காருப்பா, க்ரோஸாக வச்சுருக்காரு, ஜோ ஜோ இது என்ன ஃபேமஸ் வச்சுருக்காரு, பாரம்பரியம் எல்லா கண்ணுமே வச்சுக்கோங்க பாருங்க, எல்லா கல்லையும் ஒரு 10 கலெக்ஷன் பக்கம் வச்சுக்கோங்க, அப்படி இழுத்துட்டே இருக்கிறாரு. இப்போ அது பாட்டுக்கு வருது, ஏன் இந்த கன் ஸ்கின் இப்போ தான் நான் வாங்கினேன், இதை வந்து யூஸ் பண்ணியா, சரி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நீங்கள் எதுக்கு போயெல்லாம் ஏன் CN94, இது வந்து இதுவும் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காருப்பா, பிளாஸ்மா கலர் ஸ்கின் வச்சுருக்காரு, இது வந்து AGU AUG. சரி ஓகே, வாயோ ரொம்ப கூடாது, இது வேற பல வச்சுருக்காரு, வேற மாதிரி எல்லா கண்ணுமே ஸ்கின் வச்சுருக்காருப்பா, ட்ராகன் ஓக் இல்லை, அந்த உட்பக்கம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் எந்த ஸ்கின்னுமே வச்சுக்கலாம். இது வந்து 100 புல்லட் கண்ணுக்கு வச்சுருக்காரு, இது பாருங்கள் வேற மாதிரி, இது டபுள் ரேஞ்சா, சி ரேட் ஆஃப் டபுள் ரேட் ஆஃப் வேறு, எஸ்எம்ஜியில் போனோன்னு இங்கே பாருங்கள், இங்கே வேறு மாதிரி யூஎம்பி வச்சுக்காரு, இந்த யூஎம்பி தாறு மாறாக தக்காளி சோறு மாதிரி அடிக்கும் பாருங்க, இன்னும் இழுத்துட்டே போகிறாரு. இந்த யூஎம்பிலாம் நான் பார்த்ததே இல்லை சத்தியமாக. MP5 வச்சுருக்காரு, MP5 நார்மல் ஸ்கின் தான், டேமேஜ் வந்து வச்சுக்காரு, ரொம்ப ரேரெல்லாம் வச்சுக்கல, அப்புறம் இது வச்சுக்காரு, VSS வச்சுக்காரு, MP5 பாருங்கள் போறப்பட்ட ஸ்கின், இது பாருங்க என்ன P90, இத்தனை ஸ்கின் வச்சுக்காங்க, இதை யூஸே பண்ண மாட்டாங்க, இத்தனை ஸ்கின் ஊறப்பட்ட ஸ்கின்னு இக்காப்பா இருந்தா, நீ எல்லாம் கலெக்ஷன் இப்படி வச்சுக்கே, ஸ்கின் கலெக்ஷன் இப்படி வச்சுக்கே, போட்டுட்டு இந்த கண்ணெல்லாம் பேன் பண்ணிட்டானுங்க, ஆனால் ஏன் ஸ்கின் கொடுத்துச்சேன்னு தெரியல, அந்த கண்ணு ஏன் பேன் பண்ணான்னு நான் ஒரு வீடியோ போகிற வெயிட் பண்ணுங்க. நான் தாம்சன் பார்த்தாச்சு, M1014 பாருங்க, இதாங்க பாருங்க வேற மாதிரி, எல்லாம் M1 வச்சுக்கப்பா, அந்த இது ஐயோ சிங்கிள் ரேட் ஆஃப் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச M1, இந்த M1 காக்க என்ன வேணால் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும் அந்த M1, வேற மாதிரி இங்கே பாருங்க, இப்போ வந்தது இல்லை இப்போ வந்தது, ஐயோ அது வேறு, இதெல்லாம் வரும் வேறு மாதிரி, இது ஸ்பேஸ் வச்சுக்காரு, டபுள் புல்லட்டில் வந்து இது வந்து வேறு லெவல் ஸ்கின்னு, இந்த ஸ்கின் இருந்தால் போதும், வேறு எந்த ஸ்கின் வேணால், மேக் வச்சுக்காரு கேஸ், மேக் இப்போ வந்தது, AW பாருங்க வேறு மாதிரி AW வச்சுக்காரு, இது கான்டென்ட் வச்சுக்காரு, வேறு மாதிரி இதை வச்சு தான் துப்பு துப்புன்னு வைக்கிறாங்க, MI2B தான் வச்சுருக்காருங்க, என் கட்டுறதுக்குலாம் ஸ்கின்னே இல்லை கை, சத்தியமாக இந்த மாதிரி துள் வேலை இந்த கண்ணுக்கெல்லாம் வச்சுக்கப்பா, வந்த கண்ணுக்கு வச்சுக்காரு, என்ன யாருப்பா நீ, மனுஷன் இத்தனை வச்சுருக்காரு, பேனுக்கெல்லாம் வச்சுருக்காரு, பேன் என்ன இத்தனை பேன் இருக்குது வரிசையாக, என்ன வர எல்லோ கண்ணு, இங்கே 10-15 பேனாக இருக்குது, கத்தி பாருங்க, இங்கே ஒரு 5, 5, 10, 13, 14 வச்சுக்கா இருப்பா காய்ஸ், 14 வச்சுக்காரு பேட்டுக்கு, யோ என்னது ஊறப்பட்டது வச்சுக்காரு, வேற மாதிரி கட்டானாக்கும் பாருங்கள், ஒரு 3 ஸ்கின் வெறித்தனமாக இருக்காது, 3 வெறித்தனமாக இருக்குது, பிஸ்ட்டுக்கு பாருங்கள், பிஸ்ட்டுக்கு ஒரு 2 ஸ்கின் வச்சுக்காரு, இது நல்லா இல்லை, இது சூப்பராக இருக்குது, இது ஐ லைக் இட், இதை பாருங்க, இது என்னது, இது என்ன பாமா, அடா வேற மாதிரிப்பா, ஓ மை காட், வேற மாதிரி இருக்குது, இந்த பாம்பெலாம் நான் பார்த்ததே இல்லை, இப்போ தான் பார்க்குறேங்க, சீரிஸ் ஆளுமே குளோவால் பாருங்கள், வந்த எல்லா குளோவாலையும் எடுத்து வச்சுக்காரு, வேற மாதிரி எல்லா குளோவால் ஸ்கின்னையும் எடுத்து வச்சுக்காருங்க பாருங்கள், இது அம்புலாம் வேணாம், இது வந்து M79 வச்சுக்காரு, இந்த பாருங்கள் பாம்பு போடுற கண்ணில் வச்சுக்காரு. ஓகே கைஸ், அடுத்து வந்து நம்ம எமௌண்ட்டுக்குள்ளே போயிடலாம், ஒரு 50-60 எமௌண்ட் வச்சுருந்தாரு, ஒன்று பாருங்கள் இந்த எமௌண்ட்டெல்லாம் வச்சுக்காரு, வேறு மாதிரி இப்போ வந்தது, இது வந்து 2 கோபமாக போடுறாருப்பா,
மூணு போட்டுட்டு வேற மாதிரி ஜம்ப்பு, சரியான ஜம்ப்பு நாலு. இது வந்து செம்மையாக இருக்குது கைஸ். இந்த மோட்டெலாம் நீங்கள் பார்த்துக்கிறதில்ல, நானே பார்த்ததில்ல. இந்த மோட்டெலாம் போடு ஆறு ஆட்டை போட்டார். எத்தனை எண்ணிங்க அந்த சைடு நானே எண்ணி சொல்கிறேங்க பாருங்கள். வேற மாதிரி ஒரியா டான்ஸா ரோஸ் கலர் கொடுக்குறாரு. ஐ லவ் யூ ஆல். இந்த ஃபோட்டோ எடுக்கிறாரு போட்டுட்டு. என்ன யாப்பா இத்தனையோ எமோட் வச்சுக்காரு சாமி. வேறு மாதிரி ஒரு 52 எமோட் சொல்லியிருந்தார் என்கிட்ட. 52 50 மேலே தான் சொல்லியிருந்தார். எத்தனையும் நம்ம எண்ணி பார்த்துருவோம். நான் வந்து அதில் சைடில் எண்ணியே நான் காட்டுறேன் உங்களுக்கு. இல்லை நீங்கள் கூட அப்படியே எண்ணிட்டு வந்து பாருங்கள். நான் வேறு எண்ணுறதுக்கு வேறு மறந்துட்டேன். அதை ஒரு பாதி போயிடுச்சு. இங்கே பாருங்கள் வேறு மாதிரி கையில் எதுவும் சுற்றுது பவர்லாம். பைக் வருதுல வர சொல்ல அந்த பைக்கை போடு உட்காந்துருக்குல அப்படி உட்காந்துட்டாரு. வேறு மாதிரி வேறு மாதிரி இங்கே பாரு காரை மட்டும். இதெல்லாம் இப்போ வந்து எல்லா டாப்அப்பில் வந்தது எல்லாத்தையுமே இருந்துட்டாரு. ஐடியா செம்மையாக மெயின்டைன் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் இதெல்லாம் இருக்கணுக்கோசரம் நீங்கள் உங்கள் ஐடியில் தேவையில்லை. உங்களுக்கு இருக்க வச்சு விளாண்டா போதும். ஓகே இங்கே பாருங்கள் இங்கே எமோட்டை போடுறாரு. இங்கே பாருங்கள் சுற்றி விட்றாரு போடு எமோட்டை போடு 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 எல்லாம் எமோட் வச்சுக்க. இதெல்லாம் எங்கிட்டே இருந்துச்சு, இதையும் எங்கிட்டே இருக்குது. இதெல்லாம் எலைட் பாஸ் கேஸ். இதெல்லாம் எலைட் பாஸு. அப்போ எத்தனை எலைட் பாஸ் போட்டிருப்பாருன்னு மட்டும் பாருங்கள். இருக்கிற எல்லா எலைட் பாஸும் போட்டால் கூட இவ்வளோ இலை இவ்வளோ எமோட் வராது. வேறு மாதிரி இதுவும் இலை இது சும்மா சுற்றுது. இது வந்து எலைட் பாஸ் தான். இது எலைட் பாஸ் தான் எஸ் எஸ். இதுவும் எலைட் பாஸு. இதுவும் சிஎஸ்எவன் இல்லை எலைட் பாஸும் சிஎஸ்எவனா ஏதாவது அது எலைட் பாஸ் தான். இது வந்து இது இல்லை இது வந்து எலைட் பாஸ் இது ஓகே. இது வந்து இது எலைட் பாஸ் தான். இது இது சும்மா தான் ஆ இது 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 எலைட் பாஸ் தான். செமையாக இருக்குது. இது சூப்பராக இருக்குது. இது எலைட் பாஸ் தான். இது சிஆர்7ஓடது. வேற மாதிரி யா ஸ்டேஜ் இவ்வளோ கற்று வந்துருமா சிஆர்7 அந்த மாதிரி ஒரு கிக்கு கிப் பட்டாஸ்கி போட்டு தண்டாளரா தண்டாளரா போட்டு போட்டு அவர் போட்டிருக்க காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா அந்த பாடி வேற மாதிரி காஸ்டியூம் போடு. இத்தனை இத்தனை அமௌண்ட் எத்தனையும் கழிச்சு இது எண்ணி எண்ணி வந்து எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனையும் நான் என்னங்க வருங்க இந்த எமௌண்ட் வச்சுக்காரு. இந்த உள்ள என்ட்ரி ஆவாங்க தெரியுமா அந்த மாதிரி. கார் ஸ்கின் வந்து ஒரு 2 எமௌண்ட் வச்சுக்காரு. ஜீப்புக்கு வந்து ஒரு 3, 4, 7 வச்சு 5 வச்சுக்காரு. ஆட்டோவுக்கு 2 வச்சுக்காரு. காருக்கு பாருங்கள் எத்தனை ஸ்கின் இல்லை. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஒம்பதா ஒம்பது இல்லை 8 வச்சுருக்காரு. 8 கார் ஸ்கின் வச்சுருக்காரு கஷ். வேற மாதிரி 8 தந்துக்காங்களா என்ன. இதில் வந்து 5, 6 ஸ்கின் ஒரு ஸ்லாட்டில் 2 ஒருத்தே 3 இதில் வந்து 4 ஸ்கின் வச்சுக்காரு. பால் வண்டிக்கு போடு இது பால் வண்டி எடுத்து போனால் பாடையில் தான் போகணும். இது வந்து பேக்குக்கு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காருப்பா. வேற மாதிரி வேற மாதிரி இங்கே பாருங்கள் பேக்கெல்லாம் பாருங்கள் வேற மாதிரி இருக்குது. இந்த கேம் இது என்னையா பேக்கு சார் காய்ஸ். இந்த பேக்கை நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அது வரைக்கும் பார்த்ததில்லை. அந்த பேக்கெல்லாம் நான் பார்த்ததில்லை. ஒரு 4 கேம் விளாட்றனால என்னென்னலாம் மாறிக்கு பாருங்களேன். வேறு மாதிரி எல்லாம் அந்த கேப்பில் வந்தது தான் நினைக்கிறேன் சார். எஸ் எஸ் இந்த பேக்கு நல்லாயிருக்கும். இது சூப்பராக இருக்கும். நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு. தூக்கு தூக்கு மேலே தூக்கு மேலே தூக்கு அடுத்து 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 அந்த பன்னிலாம் நான் வேறு லெவல். இதெல்லாம் நார்மல் பேக்கு தான். இது வந்து இது இது சும்மா இது டப்பா. இது வந்து லூட் பாக்ஸு. இது எத்தனை லூட் பாக்ஸ் வச்சுக்கான்னு பார்க்காமா 3, 3, 6, 10, 12, 14, 17 என்றா தப்பு தப்பா என்ற அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நினைக்கிறேன். சரி ஓகே மொத்தமாக வந்து ஒரு 30 என்னமோ எல்லாருமே இதுக்கு இது இருக்குன்னு நினைக்கிறேன். ரூட் பாக்ஸ் மட்டும் ஒரு 30-40 பக்கமாக இருக்கும். ஏன்னா ஓசியில் தந்தது ஒரு 10-15 நான் வச்சுருக்கிறேன். அப்போ இவர் எல்லாம் வாங்கினதெல்லாம் எத்தனை வச்சுருப்பாரு. இப்போ யோசிச்சு பார்த்தா கண்ணெல்லாம் சொல்லுவோம். சரி ஓகே ஸ்கேட் போர்டு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது. இந்த ஸ்கேட் போர்டு அந்த எல்லா ஸ்கேட் போர்டும் வந்து எல்லா ஸ்கேட் போர்டும் வச்சுக்கார் கேஷ். வேற மாதிரியோப்பா எங்கே சாமி இருந்தா நீ எங்கே இருந்த எனக்கு எத்த சொல்லு. இத்தனைக்கு இத்தனை வாங்கி வச்சு என்ன பண்ண போகிற எனக்கு தெரியல. ஐடியானா செம்மையாக மெயின்டைன் பண்ணேன். இந்த பேராசூட்லாம் யாருமே கேட்கல. நீங்கள் அதை காட்ட வேண்டியதில்லை. ஆனால் இருந்தாலும் பார்த்துப்போம். பேராசூட் ஒரு 100-150 பக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இழுத்துட்டே போகிறப்பா. வேற மாதிரி இதெல்லாம் பாருங்க பேனர்லாம் எல்லாம் வெயிட்டாக இருக்கும். பேனர்லாம் என்றைக்குமே மெயின் பழைய பேனராக வச்சுருந்தா தான் நம்மளும் பழைய ஆளுன்னு நினைக்கிறேன் நம்புவானுங்க. அதனால பேனர்லாம் பார்த்துக்கலாம். பேனர் வந்து வேறு மாதிரி வச்சுக்காரு சூப்பராக இருந்தது. அடுத்து அவத்தாருக்கு போயிடலாம். பேனர் என்னையும் இழுத்துட்டே இருக்கிறாரு எப்பா. பேனர் வந்துகிட்டே இருக்குது. ஒரு 76 லெவலில் அவர் பாருங்கள் சைடில் இருக்குது. 76 வேறு லெவலில் ஐடி மெயின்டைன் பண்ணுறாரு. எத்தனை 11வது எலைட் தான் இவரே 76 வந்துட்டாங்க. ஃபஸ்ட் எலைட் செகண்ட் எலைட்டில் வச்சுருக்கோம்னா இன்னும் வளர்றதுக்கு. அப்போ அவங்களாம் 70 இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட நிலைமையை பார்த்துங்க. சரி ஓகே இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.